மறுபடியும் அதை பாக்கணுங்கிறாரு. சரி, முயக்கறிய தின்னாச்சு, தோட்டத்தில் சுத்தி காமிச்சாச்சு. சரி, எங்க அப்பாவோட
தம்பி தம்பி மயங்க சரி சிங்கப்பூர்ல இருக்கறாங்க சிங்கப்பூர்ல எங்க அப்பாவோட தம்பி மயங்க சிங்கப்பூர்ல இருக்கறாங்க சரி அவங்க மேல பாசம் மேல பாசம் மறந்துட்டு பாருன்னு அவங்களுக்கு போன் பண்ணி பொண்ணே வாடா அப்பா போராட்டுகளை உசுருக்கு போராட்டு எடுக்கிறாரு உசுரு போற கண்டிஷனா இருக்குது சீக்கிரம் வாங்கன்னு அவங்க வந்துட்டாங்க சரி எங்க அண்ணங்க வர்றப்ப பூரா என்ன என்ன பாலும் பண்ணு எல்லாம் நிறைய வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வந்து எப்பா சித்தப்பா நல்லா சார் ஆமா என்ன நல்லா பெத்த வளர்த்து எடுத்து நல்லா படிக்க வச்சுக்க நல்லா வளர்த்துக்க நான் இப்ப சிங்கப்பூர்ல போய் குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்திட்டு இருக்கேன் ஆனா நீ இப்படி கிடக்குறீங்க எப்படி உசுருக்கு போராட்டு கிடக்குறீங்க சரி அப்படின்னு எங்க அண்ணன் அண்ணங்க தொட்டு பால்ல நினைச்சு சரி அப்படியே வாயில வச்சு விட்டாங்க அப்போ சாப்பிடுவாரு அதை பார்க்கணுங்கிறா என்னடா மனுஷன் அதை பார்க்கணும் அப்படிங்கிறாரு எத்தனை பார்க்க ஆசைப்படுறாருன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன எங்க சித்தப்பா சித்தப்பாவுக்கு ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை சரி பொம்பளை பிள்ளை மேல பாசம் மறந்துட்டு இருக்கலாம் சரி அப்படின்னு திருச்சி டவுன்ல கட்டி கொடுத்துருக்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க திருச்சியில ஆமா சரி சரி அந்த பொம்பளை பிள்ளை தான் பார்க்க ஆசைப்படுறான்னு அந்த பொம்பளை பிள்ளைக்கு போன் பண்ணி அப்பா அது ரொம்ப சீரியஸா கிடக்குறாரு சீக்கிரம் வந்து முகத்தை பார்த்துட்டு அப்பா கொஞ்சம் பால் ஊத்துனா உசிரி போயிடும் அப்படின்னு சொன்னான் சரி இந்த புள்ள பாவம் வயிற்றுல வயல அடிச்சுக்கிட்டு ஐயோ சித்தப்பா இப்படி கலகம் நினைச்சுக்கிட்டு வேகமா பஸ் ஏறி வந்த உடனே வீட்டுல வந்துட்டு எங்க அப்பளை பார்த்து தலையில நெஞ்சில வயிற்றுல வயல அடிச்சு எப்பா இப்படி கிடக்குது என்ன அப்படி வளர்த்து எப்படி வளர்த்து நினைச்சுக்கிட்டு நீங்க சித்தப்பா மக கண்ணீர் விட்டு தாரதாரையா அழுகுது அடங்கோயின் பழைய பாஷை போல சொல்லி நினைச்சு அதே வாய்ப்பு வாய்ப்பு பழைய
பார்க்கணும். அட என்னத்துல பார்க்கணும்? சாமான் எடுத்துக்கிட்டு இந்த பொம்பளை கோவத்தில் அடிச்சு லவங்கணும் பாவாட தூக்கி இதை யாரோ பார்க்கணும் முடிச்சுவாரு. உயிர் போச்சா? அப்படியே உயிர் போயிருச்சு. அப்ப எங்க ஆசைக்கு? ஒரு மனுஷனுக்கு வாரி ஆசை வந்து உசுறு வந்து இக்கி வச்சிருக்கான் பாரு. அண்டன் அதை பாக்கணும் பாக்கணும் கிடைச்சியா? கடைசி இதை பார்த்த வாக்கலையும் உசுறு போயிருச்சுங்க. யாரும் கண்டுபிடிக்க முடியல, யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. கிடைச்சி அதனால அப்படி உசுறு போயிருச்சுங்க அப்பனுக்கு. சரி, எங்க அப்பன் செத்து ஒரு 10 வருஷம் ஆக போகுது. ஆனா இன்னைக்கு தான் நினைவு நாள். நீங்க அப்பன் செத்த ஞாபகம் எனக்கு இன்னைக்கு வந்துருச்சு. சரி, அதனாலே சீராக சிறப்பானே ஆலயத்தை வைத்திருக்கிறார்கள். தென்னகத்திலே பொன்னவரமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ பக்தர்களே மண் துணை ஸ்ரீ கந்தசாமி துணை திருவேலன்குடி அமைந்தவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் 17ஆம் ஆண்டு சந்தன காப்பு உற்சவத்தை முன்னிட்டு சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் மற்றும் திருவேலன்குடி மாலையிட்டான் பட்டி இளைஞர்கள் மற்ற ஊர் பொதுமக்கள் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காணவர்கள். ஸ்ரீ வைகாசி மாதம் துர்முகி ஆண்டு வைகாசி மாதம் 9ஆம் தேதி 22/5/2016 ஞாயிற்றுக்கிழமை இன்றவு இவரக வேளையில் மதிமுகம் அறியக்கூடிய PLM மணி நாடக கலைக்குழு சபையாக வழங்கும் ஸ்ரீ மகமாயி என்னும் பெரிய கருப்பு சிறகருப்பு நாடகம் நடைபெற இருக்கின்றது. இந்நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகை கலைஞர்கள் இவர்கள் வருமாறு, இதை நான் கூறுமாறு, இதில் இங்கே செவி கொடுத்து கேட்குமாறு சென்ற இடமெல்லாம் தரக்கடகரண்டு வெட்டி முடிச்சிட்டு வரும் நடிப்பு வேந்தன், நடிப்பு சிகரம், நடிப்பு தத்துவம், நடிப்பு புயல், நாடக உலகில் நவீன கட்டழகன் என்றெல்லாம் பட்டம் பெற்று 8 7 மலை அவர்கள் இவரங்க மேடையில் சிவன் அன் பெரிய கருப்பார் நடித்து உங்கள் அன்பை பாரத காத்துக் கொண்டிருக்கிறார்.
Yeah.
என்ன பண்ணி இருக்கிறது
அவங்க எடுத்து சொல்றது இல்லையா? நீங்க எதுக்கு உட்கார்ந்து இருக்கற? எடுத்து சொல்ல வேண்டியதானே. என்ன செய்ய சொல்ற? பண்றது சரியா? சொல்லு. நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா? நான் என்ன பண்ணு? நீ இவ்வளவு மோசமா பண்ணி அடிச்சு கூட வாக்கலையா? ஏய் அவர் பொம்மை வந்து ஆடிக்கிட்டே இருக்கல. பொம்மை பிளாரிய நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா? செத்து. ஏய்யா நான் ஒண்ணும் பண்ணலையே. இது உனக்கு நல்லா இருக்கா? ஏய் நான் ஒண்ணும் புரியல. என்ன சொல்றே? யார் சொன்னார்? நான் பார்த்துட்டேன். பார்த்தியா? நீ எப்ப பார்த்த? தெரிஞ்சுச்சு. எப்ப பார்த்த?